ஹிப்னாசிஸ் என்றால் என்ன? தம் முன்னால் உள்ளவர் சொல்வதை முழுமையாக செவியால் கேட்டு அதனை நம்பி அதன்படி நடக்கும் சுய விழிப்பு அற்ற அரை உறக்கமும் அரை விழிப்பும் கொண்ட உறக்க நிலை அல்லது துயில் நிலை இதுவாகும். இந்த செயற்கை துயில் நிலைக்கு உலவசிய நிலை என்பர். இதனை அறிதுயில் நிலை என்றும் அழைப்பர். இந்த நிலையானது ஏதோ அபூர்வமான மந்திர வித்தை என பலர் நினைப்பது தவறாகும். அன்றாட வாழ்க்கையில் பிறர் வசியம் செய்யாமலேயே நாம் படிக்கும் நூலிலும் கேட்கும் இசையிலும் மெய்மறந்து விடுகிறோம். இதனை இத்துயில் நிலையின் வேறுபட்ட வடிவம் எனலாம். இத்தகைய மன ஆற்றல் ஒன்று இருப்பதும் அதை பயன்படுத்துவதும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே பாரசீக அறிஞர்களும் இந்திய யோகிகளும் அறிந்திருந்தனர். ஆயினும் அறிவியல் விஞ்ஞானிகள் இந்த ஆற்றல் மீது அக்கறை கொள்ளவில்லை. எனினும் 18 நூற்றாண்டில் வியட்நாம் நகரத்து மருத்துவர் மெஸ்மர் இந்த சக்தியை கொண்டு பல நோய்களை குணப்படுத்தியதாக கூறிய பொழுதுதான் மற்ற ஆய்வறிஞர்கள் உணர்ந்தனர். அதனாலேயே அந்த சக்தி முதலில் மெஸ்மரிசம் என்று பெயர் பெற்றது. ஆயினும் அறிவியல் அறிஞர்களின் சங்கத்தால் அவருடைய முறையை பற்றி விரோதமான கருத்து கூறியபடியால் அது கையாளப்படாமல் போயிற்று. 19 நூற்றாண்டின் இடையில் ஜேம்ஸ் பிரைட் என்னும் மான்செஸ்டர் உடல் மருத்துவர் அதை புதுப்பித்து ஹிப்னாட்டிசம் என்னும் பெயரில் அழைத்தார். இந்த மருத்துவர் வசியம் என்ற மன மயக்கும் நிலை ஏற்படுவதற்கு காரணம் வசியனே வசியக்காரன் உடம்பிலிருந்து வசியம் அடைபவன் உடம்பில் புகுவதே என்று மெஸ்மர் கூறியதை மறுத்தார். சொன்னபடி செய்யும் மன எண்ணங்களை எழுப்பும் ஆற்றல் ஒருவரின் உள்ளத்திலேயே உள்ளது என்று கூறி நிரூபித்தார். இந்த கொள்கையே வசிய ஆற்றலை குறித்து பன்னாட்டு விஞ்ஞானிகளும் ஆராய்வதற்கு அடிநிலையாக அமைந்தது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல மருத்துவர்கள் இந்த ஆற்றலை பயன்படுத்தி சித்த கோளாற்று நோய்களை குணப்படுத்த தொடங்கினார்கள். 1912 பிரிட்டானிய மருத்துவ சங்கத்தால் இந்த முறை மனநோய்களை பரிசீலனை செய்யவும் குணப்படுத்தவும் முக்கியமான ஒரு கருவியாகவும் வழிமுறையாகவும் ஏற்றுக்கொண்டனர். ஹிப்னாட்டிசம் என்பது மனதின் இயல்பான நிலை. இது ஒரு வகையான தூக்கம் அல்ல. ஹிப்னாசிஸின் போது நோயாளிகள் விழித்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்களின் செயல்களின் முழுமையான கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதையும் விஞ்ஞானிகள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளனர். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் ஒரு கொலையாளியாக மாற நீங்கள் திட்டமிட முடியாது. இருப்பினும் எந்த ஒரு வெளிப்புற செல்வாக்குமின்றி கூட எளிதில் வன்முறையாளர்களாக மாறக்கூடிய மனநோயாளிகள் ஏராளம். ஹிப்னாசிஸ் தூண்டக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனம் அறநெறி அல்லது தீர்ப்பின் மீது ஹிப்னாட்டிஸ்ட் கட்டுப்பாட்டை கொடுக்காது. எனவே ஹிப்னாசிஸுக்கு அஞ்சாதீர்கள். இது நடத்தை, சிந்தனை மற்றும் உணர்ச்சிகளில் மனக்கட்டுப்பாட்டுக்கு மாறாமல் விரும்பிய மாற்றத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த கருவி. தீய நோக்கங்களுக்காக அல்ல. ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட் மாய சக்திகளால் பரிசீலிக்கப்பட்டவர் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கலாம். ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட் என்பது ஹிப்னாசிஸின் கலை மற்றும் அறிவியலில் பயிற்சி அளிக்கப்பட்ட மற்றும் பயிற்சி பெற்ற ஒருவர். மிகவும் நன்கு படித்த நபர்கள் இந்த அற்புதமான சுய கண்டுபிடிப்பு செயல்முறையை சரியான பயிற்சியுடன் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். ஹிப்னோ தெரபிஸ்டுகள் உளவியல் துறையில் நன்கு படித்தவர்கள் மற்றும் மக்கள் குணமடைய அவர்களின் நனவை விரிவுபடுத்துவதற்கு அவர்களின் நடைமுறையில் ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துகின்றனர். ஹிப்னோ தெரபிஸ்டுகள் மன கட்டுப்படுத்திகளுக்கு நேர்மாறானவர்கள். அவை உண்மையில் ஹிப்னோ தெரபி அனுபவத்தின் மூலம் வழிகாட்டிகளாக செயல்படுகின்றன. ஹிப்னாசிஸ் இழந்த நினைவுகளை மீட்டெடுக்க முடியுமா? நினைவுகளை மீட்டெடுக்க ஹிப்னாசிஸை பயன்படுத்துவது சாத்தியம், ஆனால் வெற்றிக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நிரந்தர நினைவகம் என்பது ஆழ்மனதின் சாம்ராஜ்யம். ஹிப்னாசிஸின் முழு புள்ளியும் ஆழ்மனதின் வளங்களை அணுகுவதாகும். இழந்த நினைவுகளை மீட்டெடுப்பதற்கான வழிகளில் ஒன்று ஹிப்னாசிஸ் சிறந்தவை. இருப்பினும் நினைவுகள் மிகவும் மோசமானவை, மேலும் அவை
சத்தியத்தின் பிரதிநிதித்துவம் அல்ல. அனுபவத்தின் போது உங்கள் வயது மற்றும் உணர்ச்சி நிலை ஆகியவற்றால் நினைவுகள் வலுவாக பாதிக்கப்படுகின்றன. உங்கள் நினைவகத்தை நீங்கள் அணுக முடியாவிட்டால் உங்கள் ஆழ் உணர்வு சில காரணங்களால் மறைக்கப்படுவதால் தான். ஹிப்னாசிஸின் கீழ் பொய் சொல்ல முடியுமா? ஹிப்னாட்டிஸாக இருக்கும் போது நீங்கள் பொய் சொல்லலாம். நீங்கள் ஹிப்னாசிஸில் சிக்கி மற்றும் எழுந்திருக்க முடியாமல் போயிடுமா? ஹிப்னாசிஸில் யாரும் சிக்கிவிட மாட்டார்கள், அது சாத்தியமற்றது. ஹிப்னாசிஸ் என்பது ஒரு இயற்கையான மற்றும் இயல்பான நிலை. நாம் அனைவரும் தினசரி அடிப்படையில் அதில் நுழைகிறோம். எனவே இது நமக்கு முற்றிலும் அந்நியமான ஒரு நிலை அல்ல. நிச்சயமாக ஹிப்னாசிஸ் ஒரு அகநிலை அனுபவம் மற்றும் எல்லோரும் அதை வித்தியாசமாக அனுபவிப்பார்கள். யாரும் ஹிப்னாசிஸில் சிக்கியதில்லை. இதை நம்புகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் ஹிப்னாட்டிக் நிலைக்கு ஒரு நாளைக்கு 2 முறையாவது போகிறீர்கள். பொதுவான எடுத்துக்காட்டாக, வாகனம் ஓட்டும் நினைவகம் இல்லாமல் உங்கள் இலக்கை அடைவது, ஒரு புத்தகத்தின் பக்கத்தை படிக்கும் போது, அல்லது தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் நீங்கள் மூழ்கி போய் அரை நாள் கடந்துவிட்டதை உணரவில்லை என்பதும் ஹிப்னாசிஸ் தான்.